ஹாய் மக்களே, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பசுமை வீடு டெரஸ் கார்டனிங். இன்றைக்கி நம்மளோட தொகுப்பில் என்ன ஒரு டாபிக் பார்க்க போகிறோன்னா, மிளகாய் செடிங்க. மாடித்தோட்டத்தில் ரொம்ப ஏழ்மையான முறையில் மிளகாய் செடியை வந்து ஈஸியாகவே வளர்க்கலாம். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் அது. பாருங்கள், ஒரே ஒரு செடி தாங்க விதை போட்டு முளைச்சது. இது கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் மேலேயே இந்த செடி வந்து காய்ச்சி தள்ளிகிட்டே இருக்குது. ஸோ இது காய்க்கிறதுக்கு வந்து முக்கியமான ஒரே ஒரு இயற்கை உரம் தான். அதை நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க, நீங்கள் வந்து விவசாயி தான். ஸோ அவ்வளோ கொத்து கொத்தாக வந்து மிளகாய் வந்து காய்ச்சி தள்ளும். அண்ட் கார சுவையும் வந்து நல்ல காரமாக இருக்கும். நீங்கள் 1-2-3 மிளகாய் நீங்கள் சமையலில் போட்டாவே உங்கள் சமையலுக்கு தேவையான காரம் வந்து கிடச்சிரும். அது என்ன உரம் தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. நீங்கள் அந்த உரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வீடியோவை வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே டைம் வந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா இது ரொம்பவும் முக்கியம். இன்றைக்கி சொல்ல போகிற அந்த இயற்கை உரத்தோட சீக்ரெட்டை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், ஒரு கிளையிலையும் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பச்சை மிளகாய் வைக்கிற பூக்கள் எல்லாமே வந்து காயாகவே வந்து மாறிடுது. ஒரு பூக்களும் வந்து கீழே விழறதில்ல. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து 5 காரணங்கள். ஸோ ஒன்று வந்து மிளகாய் செடியை பொறுத்த வரையும் மண்ணை வந்து காய விட்டு தான் தண்ணி ஊற்றணும். ரெண்டாவது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டான உரத்தை வந்து கரெக்டான இடைவெளியில் வந்து கொடுக்கணும். ரொம்ப உரம் கொடுத்தாலும் பூக்கள் கொட்டிடும். செடிக்கு ரொம்ப உஷ்ணமாக இருந்தாலும் பூக்கள் கொட்டிடும். அதே டைம் ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கனாலும் இலைகள் எல்லாமே வந்து மஞ்சளாக மாறிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மிளகாய் செடிக்கு எப்படி பராமரிக்கணும் அப்படின்றது முக்கியம். ஏன்னா சில பேர் வந்து, சார் என் செடி நல்லா வளருது சார், இலைங்க தான் சார் நிறையா வருது, அதில் ஒத்த மிளகாயும் பார்க்க முடியல, கோவத்தில் வந்து அந்த செடியவே பிடிங்க நான் எரிஞ்சிடுறேன். அந்த தப்பு பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்கள் மிளகாய் செடியும் வந்து 100% வந்து நல்லாவே வந்து காய்க்கும். அதுக்கு வந்து சின்ன சின்ன விஷயம் பண்ணாவே போதும், செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வந்து வளரும். அண்ட் அதே டைம் வந்து இதே மாதிரி வந்து இதை விட ஜாஸ்தி காய்கள் விற்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மிளகாய் செடி நீங்கள் வந்து விதையிலேருந்து வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த நாற்று விட்டு தான் எடுத்து வைக்கணும். அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து நாற்றுகளை வந்து எப்படி உருவாக்கணும்னா, விதை நேர்த்தி பண்ணி தான் வந்து மிளகாய் செடியை வந்து நீங்கள் வந்து நாற்று எடுக்கணும் அண்ட் வளர்க்கணும். ஏன்னா விதை நேர்த்தி நீங்கள் வந்து பஞ்சகாவியால் வந்து 2 ml பஞ்சகாவியா எடுத்துக்கோங்க. விதையை வந்து அதில் 15 நிமிஷம் ஊற விட்டு, அதுக்கப்புறம் நிழலான இடத்துல அதை வந்து காய விட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஊனினீங்கன்னா அதுலேருந்து வர நாற்றுகள் வந்து ஆரோக்கியமாக வரும், நோய் தாக்குதல் இல்லாத நாற்றுகளாக வரும். அண்ட் வந்து மிளகாய் செடியில் முக்கியமான அடுத்த ஒரு முக்கியமான விஷயம்னு வந்து பார்த்திங்கன்னா, இலை சுருட்டல் நோய் வரும். ஏன்னா இது வந்து ரொம்ப காமன். மிளகாய் செடியை பொறுத்தவரை இலை சுருட்டல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு வந்து இலை சுருட்டல் இல்லாமல் இருக்கணும்னா, நீங்கள் வந்து 15 நாள் ஒன்ஸ் இடைவெளியில் வந்து கண்டிப்பாக மீனமிலமாக வந்து 1 லிட்டர் தண்ணியில் 3 ml மிக்ஸ் பண்ணி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை இதை வந்து ரெகுலராக வந்து நீங்கள் மீனமிலமாக தெளிச்சிங்கன்னா உங்கள் செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வறட்சியை தாங்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இலை சுருட்டல் நோய் வராது. அதே மாதிரி வைரஸ் தாக்குதலும் வந்து மிளகாய் செடிக்கு வராது. அடுத்த 15 நாள் கழித்து நீங்கள் என்ன பண்ணோன்னா, இது தாங்க அந்த இயற்கை உரம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லை. இது வந்து ஜீவாமிருதம், காய வச்ச ஜீவாமிருதம். ஸோ இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல். இதில் வந்து பல கோடி நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து தூக்க நிலையில் இருக்கும் காய வச்சதுனால. இது நீங்கள் செடிக்கு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு இதுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா, இதில் இருக்க நுண்ணுயிர்கள் என்ன பண்ணோம்னா, உங்கள் செடிக்கு தேவையான மொத்த உரத்தையும் வந்து செடிக்கு வந்து முழுமையாக 100% எடுத்துகிட்டு போய் சேர்க்கும். நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், அதுக்கப்புறம் வந்து கால்சியம், இது எல்லாமே ஈஸியாகவே வந்து செடிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துரும். கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்கள் செடி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். இதை வந்து மாதத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவு ஜீவாமிருதம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். எய்தர் நீங்கள் வந்து ஜீவாமிருதம் லிக்விட் ஃபார்மில் வச்சுருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை இது மாதிரி பவுடர்டு ஃபார்மில் ஜீவாமிருதம் வச்சுருந்தாலும் கொடுக்கலாம். ஏன் பவுடர்டு ஃபார்ம்லனா, நம்ம வந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரையும் கூட இந்த பவுடர் ஜீவாமிருதத்தை வந்து யூஸ் பண்ணலாம். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எப்படி இந்த பவுடர் ஜீவாமிருதம் தூளாக இருக்க ஜீவாமிருதத்தை எப்படி தயாரிக்கணுன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். அதே டைம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், மிளகாய் செடியை வந்து எப்படி வளர்க்கணும் அதோடய லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். நீங்களும் வந்து ஈஸியாகவே ஏழ்மையான முறையில் வீட்டில் வந்து மிளகாய் செடியை வந்து 100% இதை விட ஜாஸ்தி திரைச்சி காய் விட்டு வளர்கிறதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு டிப்ஸ் சொல்லிட்டேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்கள் வீட்டுக்கு தேவையான ஆர்கானிக் முறையில் வளர்த்த மிளகாய் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்டு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து எல்லாருக்குமே சொல்லிக் கொடுங்க. அண்டு வரும் ஜென்ரேஷன் வந்து ஹெல்த்தியான ஜென்ரேஷனாக நம்ம எல்லோரும் சேர்ந்து உருவாக்கும்.
நன்றி நண்பர்களே.